திருப்பத்தூர் மாவட்டம் பெண் குழந்தை பிறப்பை கொண்டாடுவதும் அவர்களது கல்விக்கு உத்தரவாதம் அளிப்பதும் என்ற குறிக்கோளுடன் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு சமமான மதிப்பை உருவாக்குவதற்கும் அவர்களது கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதற்கும் மாபெரும் பங்காற்றி வருகிறது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாட்டினை நீக்கி அவர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க இத்திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. சமூக வலைதளங்களில் ஆதிக்கம் மிகுந்துள்ள இக்காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பல்வேறு வகையான வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். அதன் அடிப்படையில் கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாணியம்பாடி இஸ்லாமியா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மனநல மருத்துவர் பிரபவராணி பங்கேற்று உளவியல் சார்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தவிர்ப்பது மற்றும் எதிர்த்து போராடுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா கல்லூரி மாணவிகளை வன்கொடுமைகளை சந்திக்க நேர்ந்தால் ஆரம்ப நிலையிலேயே தயக்கமின்றி காவல்துறையை அணுகுமாறு தெரிவித்தார். பெண் குழந்தைகளை பாதுகாப்பது அவசியம், அதனை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு கற்பியுங்கள் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்தார். பெண்களை பாதுகாப்பது இருக்கட்டும், முதல் மகன்களை அறிவுறுத்துங்கள், கற்பியுங்கள். ஒரு தந்தையை, ஒரு தாயை, சகோதரியை, சக தோழியை எப்படி அணுக வேண்டும் என்று ஆண் குழந்தைகளுக்கு முதலில் சொல்லிக் கொடுங்க. ஆணை விட மிக அளப்பரிய ஆற்றலும் ஆளுமை திறனும் கொண்டவர்கள் இரண்டாவது ஸ்பீக்கர், அது ரொம்ப முக்கியம். ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமூக வலைதளங்களை நன்முறையில் பயன்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்தினால் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.